நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஆண்டவராக இயேசுவின் அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். 102:16 வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவனுடைய மனதிற்கும் என்ன என்பது அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அன்பானவர்களே, உலகத்தை நம்பி, பணத்தை நம்பி, சொத்து சுகங்களை நம்பி, திறமையை நம்பி, மனித பலத்தை நம்பி, அதிகாரங்களை நம்பி வாழ்கிறவர்கள் தேவாதி தேவனை ஒருபோதும் முழு மனதோடு நம்பவே மாட்டார்கள். ஆனால் ஒன்றுமில்லாத ஏழை எளியவர்கள், அனாதைகள், தள்ளப்பட்டவர்கள், எல்லாரும் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வெறுத்து தள்ளப்பட்ட பிள்ளைகள், சகோதரங்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் தனிமையிலே விழுந்த நேரங்களில் அவர்கள் திக்கற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் ஏறெடுக்கப்படுகிற எந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் தேவன் அவைகளுக்கு செவி கொடுக்கிறாராம். எத்தனை மகிமையான ஒரு காரியம் என்று நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? பெரிய உலக புகழ்பெற்ற போதகர்கள், உலக புகழ்பெற்ற ஆசாரியர்கள், உலக புகழ்பெற்ற தலைவர்கள், ராஜாக்கள் ஜபத்தை நான் கேட்கிறேன் என்று தேவன் சொல்லவே இல்லை. திக்கற்றவர்களுடைய ஜபத்தை தேவன் கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளித்து ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களை உயர்த்துகிறாராம். கோடி கோடியான எண்ணிக்கற்ற மக்கள் ஜபிக்கவே தெரியாது, பைபிள் ஒரு வசனம் பேசவே தெரியாது. கிறிஸ்து அல்லாத எத்தனையோ கோடி மக்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இயேசுசாமியின் சமூகத்தில் சிலுவையின் கீழே நான் கண்ணீரோடு போய் உட்கார்ந்துருந்தேன். என்ன அற்புதம் நடந்தது எனக்கு! என்ன ஆச்சரியமான காரியங்கள் எனக்கு நடந்தது! தேவன் மகத்துவமுள்ள தேவன் என்பதை எனக்கு தெரியப்படுத்தினார் என்று எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் திக்கற்றவர்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். என் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் திக்கற்றவர்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவன். ஆகவே உலகம் நம்பிக்கை விட்டுவிட்டு தேவனே நம்பி எப்பொழுதும் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் மகிமையானதாக அது மாறும். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசரே, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை வாஞ்சையோடு கேட்கிறவரே, என்றால் எல்லோரும் உமக்கு பிரியமானவர்கள். எல்லாரையும் உமது சாயலால் உண்டாக்கினீர். ஆண்டவரே, தள்ளப்பட்ட ஒவ்வொருடைய ஜெபத்தையும், நொறுக்கப்பட்ட ஒவ்வொருடைய ஜெபத்தையும், எல்லாரும் இருந்தும் அனாதைகளாக்கப்பட்ட ஆண்டவர் எத்தனையோ கோடி கோடியான பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் நீர் கேட்கிற தேவன். அப்படியாக எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர். நீரே எங்கள் நம்பிக்கை. அடையாளங்கள், அற்புதங்கள் உமது ஜனங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.